மனம்ொலி சுவை மனம் மற்றும் இன்பம் துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள் காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாமதன் மாய திருநடன. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயும் மாணவர். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர், அந்த வாழையடி வாழையாக சித்த புருஷர்களின் வரிசையிலே நம்முடைய ஆசான் அருள் தந்தை அவர்களையும் இந்த நேரத்திலே நினைந்து அவர்களுடைய அறிவையும் அவர்களுடைய ஆன்ம சக்தியையும் என்னுடைய அறிவோடு இணைத்து கொண்டு இந்த அருமையான நேரத்தில் மனித வாழ்வினுடைய உன்னதமான தத்துவம் காந்த தத்துவத்தை பற்றி, இது ஒரு மணி நேரம் என்று சொல்லியிருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் முழுவதும் விஞ்ஞான பார்வை என்பதனால, காந்த தத்துவம் ஒரு விஞ்ஞான பார்வை என்பதால விஞ்ஞானத்தை ஒட்டி இருக்கிற சில விளக்கங்களை மட்டும் இந்த வகுப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். வாய்ப்பும் பின்னால் அமைப்பும் இருக்கிற பொழுது மெய்ஞான பார்வையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக பிறக்கவில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும், வாழ்ந்தவர்களின் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ வேண்டும் என்ற உரிமை எல்லோர்க்கும் உண்டு, வாழ்பவர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும். வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ. அன்பார்களே, இருவாள் மெய்யுணர்வாளர்களே, இயற்கை என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் ஒரு சொல்லிலே நாம் உச்சரிக்கிற பொழுது அதை இயற்கை என்று சொல்லுவோம். அதற்குள் எல்லாம் அடங்கி போகிறது. அந்த இயற்கைக்குள் பொதிந்திருக்கிற அறத்தை மனிதன் உணர்ந்து, அறத்தை ஓதாமல் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு தத்துவங்கள் இந்த உலகிற்கு தரப்பட்டன. அதை அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்று சொல்லுவோம். ஆக காலம் காலமாக மனிதனுடைய அனுபவங்கள் வளர்ந்து கொண்டே போகிறது. அந்த அனுபவத்தில் இன்பம் கிடைக்கிறது. அந்த இன்பம் அடிக்கடி துன்பமாக மாறுகிற பொழுது இந்த பிரபஞ்சத்தில் நிலைத்த இன்பம் என்ற ஒன்று இருக்குமா என்று மனிதன் பயில ஆரம்பித்தான். நான் இந்த தத்துவத்தை பல கோணங்களிலே ஆராய்ந்திருக்கிறேன். அப்பா இந்த மன்றத்தில் இருந்ததுனால சாமியை வீட்டு கூட்டு வரும்போது 7 வயது எனக்கு, அதனால அந்த வயதிலிருந்தே இதெல்லாம் காதில் விழுந்து விழுந்து நான் உங்களுக்கு என்னால் எவ்வளவு தூரம் உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து தெரியப்படுத்த வேண்டுமோ, பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ பகிர்ந்து கொள்கிறேன். அது அதன் பிறகு அல்ட்ரீசம் தான் சாமி எழுதின முதல் காந்தத்தை பற்றி பிரபஞ்சத்தை பற்றிய தத்துவம். அது ரொம்ப பழைய புத்தகம். அதன் பிறகு பல பரிமாணங்கள் எடுத்து சுவாமி ஜூன் நான் நினைக்கிறேன் 1990 தான் அவர்கள் காந்த தத்துவம் என்பதை அவர் அமெரிக்காவில் இருந்தபோது யக்காவெளியில 12 பாடல்களை எழுதி அதை ஒருமுகப்படுத்தினார். ஆக அந்த தத்துவத்தினுடைய அடிப்படை என்ன என்று பார்த்தால், நிலைத்த இன்பம் நீடித்த இன்பம் எந்த ஒன்று இருக்கிறதா என்று மனிதன் அறிவை கொண்டு சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறான், ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறான். அதை பரிமேலழகர் சொல்லுகிற பொழுது
இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமிழ் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்ததற்கு உயர்ந்தோரால் உரைக்கப்பட்ட பொருள் நான்கு. அவை முறையே அறம், பொருள், இன்பம், வீடு என்னப்படுவன நான்காகும். இவற்றில் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் வள்ளுவன் அறம், பொருள் என்ற இன்பம் என்ற மூன்றை மட்டுமே பாடினான் என்று சொல்லுவார். அந்த வீடு பேறு என்பதைத்தான் அழிவில் இன்பம் என்று பரிமேலழகர் குறிப்பிடுகிறார். எந்த இடத்திலும் வாட் வாஸ் த சேம் எஸ்டர்டே அண்ட் வாட் இஸ் த சேம் டுடே அண்ட் வாட் வுட் பி த சேம் டுமாரோ, தட்ஸ் கால்ட் யூனிவர்சல் ட்ரூத். எது நேற்றைக்கு இன்பமாக இருந்ததோ, தாய் மாணவர் சொல்லுவது போல, என்றைக்கும் இன்பமாய் உள்ளது எது, மேல் கங்குள் பகல் அறநின்ற எல்லை உள்ளது எது, அது கருத்திற்கு இசைந்தது அதுவே கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாக கருதி அஞ்சலி செய்வோம். இப்ப எது எனக்கு நீடித்த இன்பம், நிலைத்த இன்பம், அதை நாம் எக்ஸ்டசி என்று சொன்னாலும் சரி, பிளிஸ் என்று சொன்னாலும் சரி, பேரின்பம் என்று சொன்னாலும் சரி, அந்த பேரின்பத்தை நோக்கி மனிதனுடைய அறிவு உயர்கிற பொழுது இயற்கையினுடைய பரிமாணங்களை, இயற்கையினுடைய பரிணாமங்களை உணர்ந்து கொண்ட பொழுது அவனே முழுவதுமாக தன்னையே இயற்கையிலே கரைத்து கொண்ட அனுபவத்தின் வாயிலாக பல நூல்கள், வேதங்கள் தொட்டு இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை வழங்குகின்றவர்களை வழங்கிய ஒரு முறையைத்தான் தத்துவம். தத்துவம் என்று சொன்னால் தான் அதுவாதல், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்று சொல்லுவோம். இப்ப தான் அதுவாதல் என்கின்ற அனுபவம் தான், அது ஒரு வாழ்க்கை மாற்றம், கைவல்யம், அனுபூதி என்றெல்லாம் பேசப்படுகிறது மெய்ஞானத்தினுடைய அடிப்படையில். பட் வி ஆர் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் த பிலாசபிக்கல் சைட். நாம் இப்பொழுது விஞ்ஞானத்தின் பக்கம் நின்று ஆராய இருக்கிறோம், மெய்ஞானத்தின் பக்கம் போகிறது கிடையாது. ஆனால் அதை மகரிஷி சொல்லுகிற பொழுது வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அத்துவிதமாகி அவன் எங்குமாகி தத்துவத்தின் முடிவாய் சுத்தவெளி சூனியமே நிறைந்த தன்மை சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும். அது சூட்சுமமாக இருக்கிறது, அனுபவமாக இருக்கிறது, அறிந்து நிற்கிறது. என்ன தத்துவத்தின் முடிவான எல்லா அனுபவங்களையும் தொகுத்து விட்டு எல்லா அனுபவங்களும் உள்வாங்கி கொண்ட பிறகு வாழ்க்கை when it is totally transformed, when I totally get into the confirmation mood, அதாவது நானே அதுவாக, தான் அதுவாக மாறுகிற பொழுது தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தையது தர்க்கம் வேண்டாம். You cannot establish the truth merely by the discussion or merely by the debate. நீங்கள் எந்த ஒரு தத்துவத்தையும் அந்த காலங்களில் பெரியவர்கள் வாதிடுவார்கள், தர்க்கம் செய்வார்கள். தர்க்கம் என்பது ஒருவருடைய ஆராய்ச்சியை இன்னொருவர் இன்னும் ஆழப்படுத்துவதற்கு என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையினுடைய அனுபவம், அதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதனுடைய கைவல்யம், அதனுடைய அனுபூதி தன்னை மட்டுமே சார்ந்தது. அதை இன்னொருவருக்கு மாற்றி கொடுப்பது என்பது அவர் பயிற்சி செய்து அந்த அனுபவத்தின் சாரத்திலே வர வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். ஆக காந்த தத்துவத்தினுடைய முழு பரிமாணத்தையும் விளக்க முற்படுகிற பொழுது, இது மகரிஷி புதிதாக சொன்ன ஒரு தத்துவம் என்பது என்பதாக அல்ல. நம்முடைய பாரத தேசம் இந்த உண்மையை உணர்ந்து இந்த உண்மையை முதன் முதலாக அதை வாய் வழியாக, வாய்மொழி மூலமாக வேதங்கள் என்று சொல்லப்பட்டன. வேதங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத்தான் புரிந்து கொள்ள முடிந்தது, வாய்மொழியாக இருந்தது என்ற பொழுது அதை உவமைகளாக, அது உவமையோடு விளக்க வேண்டும் என்று சொல்லபோது உபனிஷத்துக்கள் வந்தது. உபனிஷத்துக்களும் விளங்கி கொள்ள முடியவில்லை. அப்ப கதைகளை வைத்து சொல்ல வேண்டும், அதை உண்மையை விளக்கி மனிதனுடைய அறிவை உயர்த்த வேண்டும் என்ற பொழுது அதை இதிகாசங்கள் அல்லது பிராணங்கள் என்று சொல்கிறோம். அந்த பிராணங்களிலே நீடித்த இன்பத்தை, நிலைத்த இன்பத்தை, பேரின்பத்தை தொடுவதற்கு இவன் வாழ்க்கையில் இயம நியமங்களை வகுக்க வேண்டும் என்கின்ற பொழுது நீதி நூல்கள், திருக்குறள் போன்ற நீதி நூல்கள் தெய்வ புலவனால் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டது. அப்படி அனுபவம் சார்ந்து எந்த ஒன்றை மனிதன் அறிந்து கொண்டால் இந்த உலகத்தில் அவன் எல்லாவற்றையும் விளங்கி கொண்டு
அறம் சார்ந்து அவன் வாழ்க்கையில் ஒழுகி வாழ்ந்தால் அவன் வாழ்கின்ற வாழ்க்கை நீடித்த இன்பமாக நிலைத்த இன்பமாக இருக்கும். அந்த ஒன்றை மனிதன் வீடு பேற்றை பெற வேண்டும் என்கின்ற நோக்கம்தான் தத்துவம், தான் அதுவாதல் தத்துவம். மகரிஷி பாடல்ல சொல்லுகிற பொழுது கூட, எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் விளக்குமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றனர் என்று சொல்லுவார். அந்த காலங்கள் அதை விளக்க முடியவில்லை, உணர்ந்து கொள்ள முடிந்தது. இயற்கையில் பொதிந்திருக்கிற அறங்களையும் அறம் சார்ந்து விளைகிற காசன் எஃபெக்ட் கூர்தல் அறத்தையும் அவர்களாலே புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த மனித வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லையுடைய வாழ்க்கை என்பதை நாம் அப்பொழுது பெரியவர்கள் நன்கு புரிந்து கொண்டார்கள். நீங்கள் பார்த்தால் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கிறது ரொம்ப ஷார்ட், வெரி வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைஃப். ஒரு மரங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை கூட இன்னைக்கு சில மலைத்தொடர்களில் 300 வருடங்கள் 400 வருடங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கிரகங்களும் சேட்டலைட் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எவ்வளவோ மில்லியன் வருடங்கள் வாழ்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை வெகு வெகு சொற்பம், அதுல நீங்க ஆக்டிவா இருப்பது இன்னும் சொற்பம், அந்த ஆக்டிவாக இருப்பதுல இது போன்ற சமய சந்தர்ப்பங்கள் கிடைப்பது இன்னும் சொற்பம். அதனாலதான் வாழ்க்கையை நான்காக பிரித்தான். அந்த சொற்பமான வாழ்க்கையை பிரித்து கொண்டு அந்த சொற்பமான வாழ்க்கைக்குள் நாம் கட்டம் கட்டமாக நவர்ந்து அதை கடந்து போய்விட வேண்டும் என்பதுதான் பெரியவர்களுடைய தாகமாக இருந்தது. அதனாலதான் கடமையே சிறந்ததென கண்டான் ஞானி. நீங்கள் செய்கிற பொழுது செயல்தான் முக்கியம். தத்துவம் என்பது போதனை அல்ல, இட் இஸ் மியர்லி அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், பீயிங் பிகமிங் நோயிங். அதை நாம் இன்ஃபர்மேஷனாக வாங்கி நமக்கு உள்ளுக்குள் வந்தாலும் அதை நாம் கன்ஃபார்ம் செய்து நாளைக்கு நாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ற முறையிலே அதை நாம் அதுவாக மாறுகிற பொழுதுதான் தத்துவத்தின் மொத்த பரிமாணமும் என்னுடைய அகத்திலே விளக்கம் பெறுகிற பொழுதுதான், என்னுடைய உடல் சுத்த பிரணவத்தை தொடுகிற பொழுதுதான் அந்த பேரின்பத்தை, அந்த பிளிஸ்ஃபுல் என்று சொல்லக்கூடிய எக்ஸ்டசியை, என்னால் உணர்வு பூர்வமாக அனுபூதியை கைவல்யத்தை தொட முடியும். இதுல 2-3 பரிமாணங்கள் உண்டு. சுவாமி சொல்லுவது அறிவின் ஆரம்ப நிலை அஞ்ஞானம், அறிவின் வேக நிலை விஞ்ஞானம், அறிவின் பூரண நிலை மெய்ஞானம். இந்த மூன்றுமே இயற்கையின் என்ன நிலைகள் என்று சொல்லுவார். இந்த மூன்றுமே அறிவினுடைய நிலைகள் தான். இந்த உலகத்துல யாரும் தவறு செய்ததாகவோ குற்றமாகவோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பிறந்த எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது. ஆனால் ஆரம்ப நிலையில அஞ்ஞானத்துல இருப்பதும் தவறு கிடையாது. தெரியல, அவர்கள் புரிந்து கொள்ளல. அதுக்கு சுவாமி சொல்வார்கள், அவர்களுக்கு முட்டு கொடுத்து அவர்களை உயர்த்தணும் என்பதனாலதான் முட்டாள் என்று சொல்வாங்க. அப்ப அது ஏதோ தவறு அல்ல, குற்றம் அல்ல. ஆரம்பத்துல உணர்வு நிலை இல்லாத ஒரு கட்டத்திலே அது நமக்கு தெரியவில்லை. இன்னொரு விளக்கம் சொல்லுகிற பொழுது விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் அறிவினுடைய வேக நிலை, அறிவினுடைய புறத்திலே பொருள்களை எல்லாம் பார்க்கிறோம், ஆராய்ச்சி செய்கிறோம். அதை நாம் என்ன, இந்த பொருள்கள் எல்லாம் எப்படி இயங்குகிறது, யார் இதை இயக்குகிறார்கள் என்றெல்லாம் நாம் ஆராய்ச்சியில ஈடுபட ஆரம்பிக்கிறோம். அதுதான் நாமக்கல் கவிஞர் சொல்லுவார், சூரியன் வருவதும் யாராலே, சந்திரன் திரிவதும் எவராலே, காரிருள் வானில் மின்மினி போல் கண்ணிற்படுவன அவை என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வதும் எதனாலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் அறிந்திட வேண்டாமோ, எப்படி இவைகளெல்லாம் இயங்குகிறது, எதையெல்லாம் இது இதையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறது, அதனுடைய நீள்வட்ட பாதையில கொஞ்சம் கூட ஒரு மில்லி செகண்ட் என்கின்ற அளவு கூட தவறாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த அறத்தை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்ததுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு கொரோனா நிலை. அது புரிந்து கொள்ளாததினால், இயற்கையிலே முரண் எழுந்ததினால், இயற்கை முரணாக நாம் செயல்பட்டதன் காரணமாக நாம் இந்த வேதனையை இன்று நாம் அனுபவிக்கிறோம். எவ்வளவு வசதிகள் இருக்கிறது பாருங்க மனிதனிடத்துல, எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது பாருங்கள் மனிதனிடத்துல, ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை நம்மால அழிக்க முடியல. ஆக இயற்கை
வள்ளுவன் பேசுகிற பொழுது ஊழ் என்ற சமயத்துல பேசுவான். நீங்க இயற்கையை வென்றிருக்கலாம், ஒரு அது ஒரு தற்காலிகமான வெற்றி என்பதுதான் வைத்துக் கொள்ளமை வேண்டுமே ஒழிய ஊழ் என்று சொல்வதுதான் அது இயற்கையினுடைய நிரந்தரமான ஒரு தன்மை. அது நிரந்தரமானது, இயற்கையை வெற்றி கொள்வது என்பது சிரமம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ராக்கெட் விடுறீங்க, ஃபிளைட் விடுறீங்க. இப்ப ராக்கெட் விடுறோம் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யறோம்? ஃபிளைட் நேராக பூமியிலிருந்து மேலே கிளம்பி போகிறது. புவியீர்ப்பு விசை என்பது எந்த பொருள் பூமியில இருந்து மேல் நோக்கி நீங்க எரிந்தாலும் அது பூமியை நோக்கி ஈர்க்கப்படும், அது புவியீர்ப்பு விசை என்று சொல்றோம். இப்போ என்னுடைய அறிவை உபயோகப்படுத்தினேன், அறிவினுடைய வேகநிலை விஞ்ஞானம். என்னுடைய வேகநிலையை உபயோகப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய கருவிகளையே உபயோகப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் ஆயில் என்பது சொல்லக்கூடிய பெட்ரோல், ரிஃபைன்டு பெட்ரோலை உபயோகப்படுத்தி இந்த பொருளை புவியை விட்டு நான் இன்னொரு இடத்திற்கு போவதற்கும் இன்னொரு கோள்களுக்கு போவதற்கும் நான் பயன்படுத்தி கொண்டேன். ஆனால் இயற்கையை வெற்றி கொண்டு விட்டோம். ஆனால் மேலே போன விமானம், பறக்கின்ற விமானம் பெட்ரோல் தீந்தா மறுபடியும் நிலத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும். ஆக நீங்க பெற்றதெல்லாம் தற்காலிகமான வெற்றியை ஒழிய அது பூரணமான வெற்றி அல்ல. இயற்கை எந்த காலத்திலும் அற்பத்திலும் அற்பமான உயிர் மனிதனால் வெற்றி கொள்ள முடியாது. ஆக இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும், ஒழுகி வாழ வேண்டும் என்பதை குறிப்பதுதான் நாம் கர்மயோகத்துல பேசுகிற இறை வழிபாடு, வழிபடுதல், அதன் வழியில் ஒழுகி வாழ்தல், வர்ஷிப் ஆஃப் த காட், இயற்கையோடு இயைந்து அதன் வழியில் நடத்தல், வழிபடுதல். வழிபடுதல் என்றால் வணங்குதல் என்பதாக அர்த்தம் அல்ல, அதன் வழியில் நடத்தல். ஆனால் இந்த உண்மையை, இந்த பேருண்மையை மகரிஷி அறிவினுடைய வேகநிலையை உணர்ந்து கொண்ட விஞ்ஞானிக்கு அவன்தான் தத்துவத்தை இன்னும் பூரணமாக விளங்கிக் கொள்ள முடியும். காந்த தத்துவத்தை எதிர்காலங்களிலே இந்த மனித சமுதாயத்திற்கு அவர்கள்தான் பூரணமாக கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்ததனால் அவர் முழுக்க முழுக்க விஞ்ஞானிகளைத்தான் அவர் பூரணமாக நம்புகிறார். அதனால்தான் இன்றைக்கு உங்களிடத்துல பேசுவதும் விஞ்ஞானத்தை ஒட்டி பேசுகிறேன். சுவாமி சொல்லுவார், அறிவிற்சிறந்த விஞ்ஞானி, உன் அறிவின் வேக நுட்பம் அதை உருவிற்சிறந்த நீயார் என ஒன்றை அறிய திருப்பிக்கொள். குறிப்பிற்சிறந்த குருவாலே கொண்ட உருவின் காரணமாம், கருவில் தோன்றும் கனல் அறிவாய், கனலில் தோன்றும் விளை அறிவாய், பொறியும் சிறந்த புலன்களாக பூண்ட வேடம் தனை அறிவாய், திரியில் தீபத்தொளி போன்று தெளிவாய் உந்தன் நிலை அறிவாய், நெறியிற்சிறந்த நிலை அறிவாய், நினைப்பின் மூலம் முடிவறிவாய், விரிவிற்சிறந்த விஞ்ஞானம் வெகு வேகத்தில் முடிவடையும். அப்படி விரிந்து கொண்டே போகிற விஞ்ஞானம் எப்போ அதனுடைய எல்லையை எப்பொழுது அது முடியும் என்று சொன்னால், விஞ்ஞானம் மெய்ஞானத்தினுடைய எல்லையை மெய்ஞானத்திற்கு வெளியிலே தேடிக்கொண்டே இருக்கிற வரைக்கும் அது விஞ்ஞானம் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்ற முறையில ரெண்டும் தனிப்பட்ட முறையில இயங்குகிற வரைக்கும் அவனுக்கு முடிந்த முடிவான உண்மையை உணரவும் முடியாது. அது ஆக்கத்திற்கு பயன்படுவதை விட அழிவிற்கு பயன்படும். நினைத்து பாருங்கள், இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட இல்லாத பொருள் வசதி, இராணுவ வசதி, இந்த உலகத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், சாமி சொல்லுவாங்க, அப்போ கிட்டத்தட்ட 87 முறை அழிப்பதற்கு மீண்டும் மீண்டும், ஒரு முறை அழித்தால் பத்தாது, மீண்டும் மீண்டும் அழிப்பதற்கு 87 முறை அழிப்பதற்கு அவர்களிடத்துல தளவாடம் இருக்கிறது, அணுகுண்டு இருக்கிறது. ரஷ்யா கிட்ட 87னா அவங்கிட்ட 90 இருக்கு. மாறி மாறி எதை அழிக்கிறார்கள்? ஒரு உலகத்தை. இன்று நினைத்து பாருங்கள், இந்த மொத்த உலகமும் எவ்வளவு அணு ஆயுதம் இருந்தாலும், எத்தனை படைபலம் இருந்தாலும், ஒரு சின்ன கிருமி, அதனுடைய வெயிட் என்பது 0.87 ஆட்டோகிராம் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு கிராம் என்று வைத்துக் கொண்டால் அதை நீங்கள் 1 கோடியால் வகுத்து மீண்டும் 1 கோடியால் வகுத்தால் அதுல 10^17, அதாவது 10^-17 என்று சொல்றாங்க. ஆக மொத்த உலகத்தினுடைய 3 மில்லியன்
அஃபெக்டட் இன்ஃபெக்டட் கொரோனா டிசீஸ் அந்த மாதிரி பீப்புளுடைய மொத்த கொரோனா வெயிட் என்பது 3 கிராம் அவ்வளவுதான். இந்த 3 கிராம் வெயிட் இருக்கிற ஒரு கொரோனா எல்லாருடைய இதயத்திலும் கைவிட்டாட்டுகிறது. கண் விழிகளிலும் மட்டுமல்ல, செய்வதறியாமல் திகைக்கிறோம். ஒவ்வொரு நாடும் முயற்சி செய்து முதல் கட்ட வெற்றி தான் சொல்றாங்களே ஒழிய முழுமையான வெற்றி கிடைக்கல. ஏன், இதுக்கு முன்னால் இருந்த வைரஸ்லாம் நீங்க என்ன பிஹேவியர் என்று நினைத்து மருந்தை நீங்கள் செலுத்துகிறீர்களோ அதை சரிப்படுத்தும். இப்போ இருக்கக்கூடிய இந்த வைரஸ் அது அதனுடைய பிஹேவியரை நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றுகிறது. நீங்க என்ன டார்கெட் வைத்து அதை இயக்கினாலும் அதை மாற்றுகிறது. என்ன அணு ஆயுதம் வைத்திருந்தோம், என்ன ஆற்றல்கள் வைத்திருந்தோம், என்ன பொருள் பலம் இருந்தும் என்ன பலன், ஒரு பயனும் இல்லை. ஒரு சாதாரண கிருமியிடம் ஒரு பெரிய வல்லரசு மண்டியிட வேண்டிய ஒரு கட்டாளத்தில் இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு விஞ்ஞானிகளை விஞ்ஞான பார்வை கொண்டு இந்த காந்த தத்துவத்தை விளக்கம் சொன்னால் இந்த மனித குலம் அவர்களால் வாழ வைக்க முடியும் என்று சுவாமி சொல்றார் சொல்லுகிறார் விஞ்ஞான அறிஞர்களே, நம் குலத்தை வேரறுக்க வாழ வைக்க உங்களுக்கு எஞ்ஞான்றும் மென்மேலும் திறமை கூடும். சுவாமியோட பாட்டு தான் இது, ரொம்ப பழைய பாடல். விஞ்ஞான அறிஞர்களே, நம் குலத்தை வேரறுக்க வாழ வைக்க உங்களுக்கு எஞ்ஞான்றும் மென்மேலும் திறமை கூடும். இனி நீங்கள் உலக பொறுப்பை ஏற்று அஞ்ஞானமுடையோர்கள் அறிவில் கூட அணுநிலையோடு ஆதிநிலை இரண்டும் காட்டி மெய்ஞானம் ஊட்டுதற்கு முயல வேண்டும். So he invites the scientists community to feed the whole philosophical structure of the magnetism. இந்த காந்த தத்துவத்தை விளக்கத்தை விஞ்ஞானத்தின் மூலமாக கொடுக்க வேண்டும் என்பது மகரிஷியினுடைய உள்ளத்துல ஆழமாக இருந்தாவா. ஏனென்றால் ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானத்துல 2 வகை இருக்கிறது. நான் சப்ஜெக்ட்ல இன்னும் 2 நிமிஷத்துல நகர்ந்துடுவேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு துவக்கம் தேவை என்பதனால ஒரு அறிமுகமாக சொல்லுகிறேன். விஞ்ஞானம் என்பது வேறு, அடிப்படை உண்மை என்பதுல ஒன்று இருக்கும், டெக்னாலஜி என்று ஒன்று இருக்கும். அதாவது சயின்ஸ் என்ற ஒன்று இருக்கும், டெக்னாலஜி என்ற ஒன்று இருக்கும். பொருள் இந்த ஒரு தன்மையோடு ஐன்ஸ்டைன் கண்டுபிடித்தார் ஒரு ரிலேட்டிவிட்டி தியரி என்று சொன்னால் அது அடிப்படை உண்மை. இந்த அடிப்படை உண்மை என்பது சயின்ஸ். இந்த சயின்ஸை வைத்து கொண்டு டெக்னாலஜி என்ற முறையில நாம் மார்ஸுக்கு அனுப்புறோம், சேட்டலைட் அனுப்புறோம். இது ரிலேட்டிவிட்டி தியரி என்ற முறையில எந்த கோணத்துல எவ்வளவு தூரத்துல எவ்வளவு வேகத்துல அதை இயக்க முடியும் என்ற முறையில் அவருடைய ஈக்குவேஷன் எடுத்துக்கொள்ளுகிறோம். E=mc², அதாவது பொருள்களுடைய வெயிட், இந்திய நம்முடைய நில உலக புவியீர்ப்பு விசையில எவ்வளவு வெயிட் இருக்கும். அதுவே நீங்க விண்வெளியில போனால் அந்த பொருள் முற்றிலும் எடை தன்னுடைய எடையை இழந்து விடும். அப்ப அந்த இடத்துல நீங்க இப்போ நாம் அனுப்பிச்சோம் செவ்வாய் கிரகத்துக்கு, அது அனுப்புகிற பொழுது எந்த இடத்துல போனால் அது நீங்க முழுவதும் என்ஜின் இயங்கவே தேவையில்லை, என்ஜின் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டா அது அதனுடைய சுற்றுவட்ட பாதையில தானே கொஞ்ச நேரம் இயங்கும், அதன் பிறகு பல மாதங்கள் பயணிக்கும் என்ஜின் புலப்படாமலே. அப்போ எது அடிப்படை, ஐன்ஸ்டைனுடைய ரிலேட்டிவிட்டி, ஐன்ஸ்டைனுடைய தத்துவங்கள், பொருள் எடை சம்பந்தப்பட்ட தத்துவங்கள், அறிவியல் உண்மை சார்ந்தது. இந்த உண்மையை வைத்து கொண்டு நாம் வளர்க்கின்றோமே டெக்னாலஜி, விடுகின்றோமே சேட்டலைட், அதுவெல்லாம் டெக்னாலஜியை சேர்ந்தவை. அதனால டெக்னாலஜிஸ் நீட் நாட் பி சயின்டிஸ்ட். நான் சொல்ல வருவது அதுதான், சாமி நம்புவது அந்த அடிப்படை உண்மையை உணர்ந்த விஞ்ஞானிகள், அந்த அடிப்படை உண்மையை உணர்வு பூர்வமாக தெரிந்த விஞ்ஞானிகள். ஐன்ஸ்டைன் ரொம்ப கவலைப்பட்டார். முதலாக அவர் கண்டுபிடித்த தத்துவத்தை அந்த ஃபார்முலா அமெரிக்கா போன பிறகு அவர்கள் தயாரித்த முதல் பொருள் அணுகுண்டு, அந்த பேபி பாம் என்று சொல்லி எத்தனையோ மக்களை ஜப்பான் மக்களை கொன்றார்கள். அதனால்தான் அவர் விரும்பி சொல்லுவது விஞ்ஞான அறிஞர்களே, நம் குலத்தை வேறறுக்க வாழ வைக்க உங்களுக்கு எஞ்ஞான்றும் மென்மேலும் திறமை கூடும். இனி நீங்கள் உலக பொறுப்பை ஏற்று அஞ்ஞானமுடையோர்கள் அறிவில் கூட அணுநிலையோடு ஆதிநிலை இரண்டும் காட்டி நீங்கள்தான் மெய்ஞானம் ஊட்டுவதற்கு முயல வேண்டும், மிக எளிது உங்களுக்கு இதை சாதிக்க என்று சொல்லுகிறார். ஆக ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு விளக்கத்தை, ஒரு பார்வையை அடுத்து வருகிற ஒரு 30-40 நிமிடங்கள் நான் உங்களோடு பகிர இருக்கிறேன்.
ஒரு விஞ்ஞான கோர்வையினுடைய அடிப்படையில் தான் நான் அதை பகிர்ந்து கொள்ளிருக்கிறேன். வாழ்க்கையினுடைய தத்துவமே மூன்று தான். நீங்க அடிப்படையாக நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கோல் சர்வைவல், என்ஜாய்மெண்ட், பர்ஃபெக்ஷன். வாழ்கிறோம், அதன் பிறகு அனுபவிக்கிறோம், அதன் பிறகு இந்த அனுபவிப்பதில் அளவு முறை அறிந்து அதை நீடித்த இன்பமாக அனுபவிப்பதற்குரிய ஒரு பொருளோடு அனுபவிக்கிறோம். ஆக அந்த ஸ்பிரிச்சுவல் கோல் என்று சொல்லக்கூடிய அந்த மெய்ஞான நோக்கத்தோடு நாம் இந்த உணர்வை, இந்த தன்மையை, இந்த காந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது இறைவனை பற்றி இந்த உலகத்துல ஆத்தீகம் நாத்திகம் என்று இரண்டுபட்ட பொருள்கள் உண்டு. ஆத்திகம், ஆஸ்தி என்றால் இருக்கிறது என்று அர்த்தம், நாஸ்தி என்று சொன்னால் இல்லை என்று சொல்லுவார்கள். இப்ப ஆரம்பத்துல இவர்கள் நாஸ்திகர்கள் எல்லாம் இறைவன் இல்லை இல்லை என்று சொன்ன பொழுது இறைநிலை உணர்ந்த பெரியவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தை பார், இந்த பிரபஞ்சத்தை பார். இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் பார்த்த பிறகும் கடவுள் என்கின்ற தன்மையை உன்னால் உணர முடியவில்லையா? இந்த உலகம் இயங்குகின்ற தன்மையை பார்த்தாலும், இந்த பிரபஞ்சம் இயங்குகின்ற தன்மையை பார்த்தாலும், அதுல இருந்து உன்னாலே இந்த இறைவனுடைய தன்மையை உணர்ந்து கொள்ள முடியவில்லையா என்று சொல்லுவார்கள். அப்போ சமய பெரியவர்கள் எல்லாம் நீங்கள் கடவுள் இல்லை இல்லை என்று சொல்ற பொழுது ஒரு பிரமாணம் உண்டு, தமிழ்ல 10 பிரமாணங்கள் உண்டு, அதுல ஒரு பிரமாணம் நீங்க ஒன்றை சொன்னால் இன்னொன்று அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் தர்க்கத்திற்கு. நீங்கள் இல்லை இறைவன் இல்லை இல்லை என்று சொன்னால் இங்கு இறைவன் இல்லை, எங்கோ இருக்கிறான் என்பது பிரமாணம். அந்த அடிப்படையில் பெரியவர்கள் சிரித்தார்கள், நீங்கள் இல்லை என்று சொல்லுவதை எங்கோ ஒன்று இருக்கிறது என்பதாகத்தான் அர்த்தம் என்று சொல்லி சிரித்தார்கள். ஆக இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் உற்று நோக்குகிற பொழுது இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த பிரபஞ்சத்தை ஒட்டி இருக்கிற விஞ்ஞான விளக்கம் மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தை, இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பை ஒவ்வொருவரும் தங்களுடைய அறிவை கொண்டு, தங்களுடைய ஆற்றலை கொண்டு, தங்களுடைய சிந்தனை ஆற்றலை வைத்து கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தத்துவம் விளக்கி வந்திருக்கிறார்கள். 5 தத்துவங்களாக இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒரு தத்துவம் இந்த உலகத்துல இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. 1 படைப்பாற்றல் என்று சொல்லக்கூடிய கிரியேஷன் தியரி. 2வதாக பிக்பேங் தியரி. 3வது தியரி ஆஃப் பர்மனன்ஸ். 4வது எவல்யூஷன் தியரி. 5வது மித்யா என்று சொல்லக்கூடிய மாயா தியரி. இந்த 5ல இப்போ 1 இவங்க பிக்பேங் ஏன் எடுத்தார்கள் என்று தெரியல, பட் பிக்பேங் தியரி ஸ்டில் பர்சிஸ்ட். அப்போ இந்த 5 தத்துவங்கள் தான் இந்த உலகத்துல வழங்கப்பட்டிருக்கிறது பிரபஞ்சத்தினுடைய உருவாக்கத்திற்கு அடிப்படை. நாம் பேசுகிற இந்த தத்துவத்திற்கு அடிப்படை உண்மையாக இருக்கக்கூடிய விஞ்ஞானம் சொல்லுகிறது 2 பாயிண்ட். நீங்க இந்த த்ரூஅவுட் த டிஸ்கஷன், த்ரூஅவுட் தி பிலாசபிக்கல் எக்ஸ்பிளனேஷன் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆற்றலை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. எனர்ஜி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட். 2வது, ஒரு ஆற்றலை, ஒரு தன்மையுடைய ஆற்றலை இன்னொரு தன்மையுடைய ஆற்றலாக வேண்டுமானால் நாம் மாற்றலாம். வி கேன் டிரான்ஸ்ஃபார்ம் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆக இது ரெண்டு தான் ஆற்றலினுடைய தன்மையாக பிரபஞ்சம் முழுவதும் ரெண்டு தான் இருக்கிறது, இயக்கம் இயக்கமற்ற தன்மை. இந்த 2 தான் பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை தன்மை. இதை விஞ்ஞானம் உணர்ந்திருக்கிறது. ஐன்ஸ்டைன் அதை ஒற்றை சொல்லிலே சொல்கிற பொழுது ஸ்பேசியோ டைம் என்று சொல்லுகிறார். அதாவது இயக்கமற்றது ஸ்பேஸ், இயங்கிக் கொண்டிருப்பது டைம். அதை பிரிக்க முடியாது என்பதனால அவர் ஒற்றை வரியில சொல்லுகிறார், ஸ்பேசியோ டைம் என்று சொல்லுகிறார். நாம் சில பேர் அதை சில மதங்கள்ல சொல்லுகிற பொழுது God is now here என்று சொல்லுவார். அதையும் கூட ஒற்றையாக ஒரு சொல்லாக சொல்வது என்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆக பிரபஞ்ச எதுவுமே இயக்கம் இயக்கமற்றது என்ற 2 தான் அடிப்படை. இந்த 2ஐயும் இந்த 5 தத்துவங்கள் எப்படி, எது சரியானது எது அறிவிற்கு முரண்படாதது என்று பார்த்தால், நீங்க கண்களை மூடி
இந்த பிரபஞ்சத்தை மனதிற்குள்ள கொண்டு வாங்க. நாம் பார்க்கிற பூமி 25,000 மைல் சுற்றளவு. இதை விட 19 லட்சம் மடங்கு நெருப்பு கோளம், முழுக்க முழுக்க அட்டாமிக் ஃபிஷன் நடக்கக்கூடிய ஒரு கோளம் சூரிய கிரகம். இதை சுற்றி நாம் 3வது நீள்வட்ட பாதையில் சுழன்று கொண்டிருக்கிறோம். இது ஒரு சோலார் ஃபேமிலி என்று வைத்துக்கொண்டால், இதை போல பல கோடி சோலார் ஃபேமிலி இந்த சூரியனை விட பல மடங்கு உருவத்தில் நிறைந்த சோலார் ஃபேமிலி நம்மை, நமக்கு நம்முடைய சோலார் ஃபேமிலி என்று சொல்லுகிற சூரிய குடும்பத்தை தாண்டியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சூரிய குடும்பம் மொத்தத்துக்கும் ஒரு அமைப்பாக சொன்னால், அதுக்கு அந்த நட்சத்திரங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டது போல இதை 12 பிரிக்கிறார்கள். அந்த 12 பிரிப்பதையும் ஒன்று மொத்தமாக கேலக்சி என்று சொல்கிறோம், கான்ஸ்டலேஷன். அதன் பிறகு அந்த கேலக்சி என்ற முறையில் பல கேலக்சிஸ் இந்த உலகத்தில் இருக்கிறது, அதை பால்வெளி என்று சொல்லுகிறோம் பிரபஞ்சத்தில். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்ற இந்த 80-90 வருஷம் இல்லை, மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் வச்சுக்கோங்க 120 வருஷமே, அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை. பூமியினுடைய பல உயிர்களோடு நீங்கள் பொருத்தி பார்க்கவும் முடியாது. இந்த பூமியை கடந்து வாழுகிற பல கோளங்களினுடைய வாழ்க்கை அமைப்போடு நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்கவும் முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல கோளங்களோடு உங்களை ஒப்பிட்டும் பார்க்க முடியாது. அப்படி ஒரு அற்பமான இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். இதில் நமக்கு அறிவை கொண்டு நாம் தொலாவுகிற பொழுது ஒன்று புலப்படுகிறது, எல்லா பொருள்களும் தற்சுழற்சியாக சுழன்று கொண்டே இருக்கிறது. தற்சுழற்சியாக சுழன்று கொண்டு மட்டுமல்ல, இன்னொரு பொருளை மையம் வைத்து சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒன்று தன்னைத்தானே எல்லா கோள்களும் சுற்றி கொண்டிருக்கிறது, எல்லா கோள்களும் ஏதோ ஒரு பொருளை மையம் வைத்து சுற்றி சுழன்று கொண்டு வருகிறது. பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற முறையில, தன்மை, துல்லியம், ஒழுங்கு என்ற முறையில கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாது, ஒரு செகண்ட், மில்லி செகண்ட் என்ற அளவிற்கு கூட வித்தியாசம் இல்லாது இந்த பிரபஞ்சத்தை சுற்றி சுழன்று கொண்டு வந்திருக்கிறது. எல்லா கோள்களும் ஏதோ ஒரு பொருளை மையமாக வைத்திருக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சத்துல நமக்கு முன்னாக இருக்கக்கூடிய கேள்வி, இந்த சுழலும் சக்தி இந்த அண்டத்திற்கு, இந்த கோளங்களுக்கு எப்படி வந்தது? இந்த சுழல்கின்ற பொழுது அந்த சுழற்சியிலே இருக்கக்கூடிய தன்மை, துல்லியம், ஒழுங்கு, பேட்டர்ன், ப்ரிசிஷன், ரெகுலாரிட்டி எப்படி வந்தது? அதைத்தான் உங்களுக்கு முதல்ல அவங்க இறைவணக்க பாடல் போட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை கடைசியில் போடுவாங்க. இன்பவூற்று என நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன். அவர் அந்த கைவல்யத்துல உணர்வு பூர்வமா சுவாமி சொல்றார். சுவாமி சொன்னார், நான் பக்தி யோகத்துல இருந்த பொழுது என்னுடைய மனம் எவ்வளவு பரவசத்தில் இருந்ததோ அதே பரவசம்தான் இந்த ஞான யோகத்துல நான் உயர்ந்து வந்து உணர்வை, அனுபவத்தை பெறுகிற பொழுதும் அதே உணர்வை பெற்றேன் என்று சொல்றார். ஆக உணர்வு நிலை ஒன்றுதான், நமக்கு தேவை எதன் வழியாக போகிறோம், எப்படி பயணிக்கிறோம் என்பதல்ல, அனுபவம், அனுபூதி தான் முக்கியம். இப்போ இன்பவூற்று என நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன். அதுல உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்துணையும் உருளுதே ஓர் கொத்து போல். நீங்க பார்க்கிறீங்க, உலகம் முழுவதும் இந்த நவ கோள்கள் மட்டுமல்ல, அதை சுற்றி இருக்கிற எல்லா கோள்களும், இந்த சூரியனும் கூட ஏதோ ஒரு பொருளை மையம் வைத்து சுழன்று கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்துல ஏதோ ஒன்றை மையம் வைத்து சொல்கிறது. ஆக இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல இந்த அற்பத்திலும் அற்பமான ஒரு 25,000 சுற்றளவு மைல் சுற்றளவு இருக்கிற பூமியில 72% தண்ணீருக்கு போக 28% இருக்கிற நிலத்துல, 7 இந்தியாவில் ஒரு மூலையில் தமிழ்நாட்டில், ஒரு மூலையில் சென்னையில், ஒரு இடத்துல திருவெற்றியூரோ அல்லது அம்பத்தூரோ அல்லது ஆவடியிலோ ஏதோ ஒரு புள்ளியிலும் புள்ளியாக வாழ்கிற இந்த உயிர், இந்த உயிருக்கும் இந்த பெரியக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரிய நட்சத்திரத்திற்கும் தொடர்பு உண்டு. Nobody is dependent. Nobody is independent.
all are interconnected through the consciousness, the godliness, the godliness of the consciousness. அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் a tip of the grass is also connected to the greatest star of the universe என்ற proverb உண்டு. ஒரு புள்ளினுடைய நுனிக்கும் பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய நட்சத்திரத்துக்கும் தொடர்பு உண்டு. நாம் உணர்ந்தால் சாமியினுடைய அடுத்த வரிகளை நீங்க பாருங்க. நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். சோ ஹி இஸ் லுக்கிங் இன்வர்ட்லி தி எக்ஸ்பீரியன்சிங் த காஸ்மிக் டான்ஸ் அண்ட் ஜாய்ஃபுல்லி அண்ட் என்ஜாயிங் ஹிஸ் பிளிஸ்ஃபுல்னஸ். அதை பக்தியிலும் சொல்லுவார்கள், அரிவராசனம் விஸ்வமோகனம் என்று சொல்ற பொழுது அவன் அந்த பிரபஞ்சத்தினுடைய நடனத்தை பற்றி தான் அந்த பாட்டுல சொல்றாங்க. அப்போ ஒரு பிரபஞ்சம் முழுவதும் இந்த கோள்கள் எல்லாம் தானே மிதந்து உருண்டு எந்த இடத்திலும் ஒரு வினாடி கூட தாமதிக்காது, ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளாது, நீள்வட்ட பாதையில தன்மை துல்லியம் ஒழுங்கு என்ற முறையில சீராக இவ்வளவு பெரிய இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பது யார்? அதான் அவர் நாமக்கல் ராமலிங்கம் சொல்றார், பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது எதனாலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அவரை அறிந்திட வேண்டாமோ, நிந்தை பிறரை செய்யாமல் நினைவில் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம், அதை வணங்கிடுவோம், வாழ்வோம், சுகமாய் வாழ்ந்திட. இத்தனை தத்துவமும் எதுக்கு நான் தெரிந்து கொள்ளணும்? இத்தனை காந்த தத்துவம் என்ன நோக்கம்? நான் காந்த தத்துவம் பயின்று பல பேரிடம் என்னுடைய மேதாவித்தனத்தை காண்பிப்பதற்கா, இல்ல கெட்டித்தனத்தை காண்பிப்பதற்கா, அல்லது நான் ஏதோ ஒரு நேரத்தை போக்குவதற்கா? அல்ல, முடிந்த வரைக்கும் என் வாழ்க்கையில் என்னால் இயற்கை சார்ந்த அறத்தை ஒழுகி வாழ்ந்தால், இந்த இயற்கையோடு பொருந்தி வாழ்ந்தால், அறம் சார்ந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடிந்தால் சுகமாய் வாழ முடியும், நீடித்த இன்பம் நிலைத்த இன்பம் என் வாழ்க்கையில் தித்திக்கும். அதை சாமி சொல்றார், உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால், இவ்வளவு பெரிய கோள்கள் உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்துணையும் உருளுதே ஓர் கொத்து போல், ஏதோ ராட்னத்தை சுத்தது போல அதெல்லாம் தன்னைத்தானே ஒரு நீள்வட்ட பாதையில ஒரு எக்லிப்ஸ் எலிப்ஸ் ரூட் என்று சொல்லக்கூடிய ஒரு ரூட்ல மிதந்து அந்தரத்துல உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாது எந்த இடத்திலும் ஒரு மில்லி செகண்ட் என்ற அளவுக்கு கூட டிலே வித்தியாசம் காட்டாது இயங்குவதை பார்க்கிற பொழுது தன்மயமாய் தான் அதுவாய் தான். யாராவது இருந்து கயிறு கட்டி இயக்குறாங்களா? இல்ல. யாராவது தள்ளி விடுறாங்களா? இல்ல. தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயங்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. அப்போ எப்படி இந்த கோள்களுக்கு, எப்படி இந்த அண்டங்களுக்கு, எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோள்களுக்கெல்லாம் இந்த இயங்குகிற ஆற்றல் சுழல்கிற ஆற்றல் வந்திருக்கிறது என்று நாம் ஆராய புகுகிற பொழுது, எல்லா பொருள்களையும் நாம் ஆராய்கிற பொழுது எல்லாமே அணுக்கள் கூட்டம் அணுக்கள் கூட்டம் என்று சொல்லுவோம், பேரணுக்கள் அணுக்கள், அதன் பிறகு பரமாணு, மேபி எனர்ஜி ஈத்தர் பார்ட்டிக்கல், அதன் பிறகு மாலிகூல்ஸ், அதன் பிறகு எலிமெண்ட். இந்த ஸ்ட்ரக்சர்ல வருகிற பொழுது இந்த பூமியிலே நாம் பூமியவே எடுத்துக்கொள்வோமே ஆனால் இவையும் அணுக்களால் ஆக்கப்பட்டது, அணுக்கள் பரமணுக்களால் ஆக்கப்பட்டது. அந்த பரமணுக்கள் எப்படி இயங்குகிறது என்று பார்த்தால், நம் அறிவை கொண்டு நாம் புலன்களை வைத்து அதை நாம் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, கருவியல் கொண்டு பார்க்க முடியாது, ஆனால் அறிவை கொண்டு நாம் அதை நாம் உணர முடியுமே ஆனால் அதுவும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, தற்சுழலாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது, சுழல் அலையாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது, அலை வடிவத்தில் ஒரு வெர்லிங் மோஷன் என்ற முறையில துரித வேகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப துரித வேகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிற பரமாணு, அதோடு இயங்கியிருக்கிற பல பரமாணுக்கள் அணுக்கூட்டம், அந்த அணுக்கூட்டம் சேர்ந்து பல அணுக்கள் சேர்ந்தது மாலிக்யூல், பல மாலிக்யூல் சேர்ந்தது எலிமெண்ட், எலிமெண்ட் சேர்ந்தது இந்த ஒவ்வொரு கோள்களும் பௌதீக பொருள்களும். அப்படி என்றால் ஒவ்வொரு அணுவிலும் பார்த்தீங்க என்று சொன்னால் அந்த இயக்கம் அதனுடைய
சுற்றுகிற தன்மை, கொஞ்சம் கூட அதிலே கூட வேகத்திலும் சரி அதனுடைய இயக்க வேகத்திலையும் நேரத்திலையும் சரி கொஞ்சம் கூட வித்தியாசமோ மாறுதலோ இல்லாமல் அது தன் சுற்றுப்பாதையில சுழன்று வருகிறது. மைய கருவனை சுற்றி சுற்றி வருகிறது எலக்ட்ரான். அப்போ இது இவ்வளவு துல்லியமாக இந்த அணுவிலே அதனுடைய சுழலும் இயக்கம் இல்லையானால், ஒவ்வொரு அணுவும் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில அது தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாது போனால், இந்த அணுக்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய பேரணுக்கள், பேரணுக்கள் சேர்ந்து இயங்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்ற கூடிய பௌதம், இவை எல்லாம் சுழலுமா? இந்த பௌதம் சேர்ந்திருக்கிற இந்த பூமி சுழலுமா? அப்போ ஒவ்வொரு அணுவிலும் இந்த சுழலும் இயக்கம் இல்லையானால், ஒவ்வொரு அணுவிலும் இந்த சுழலும் நியதி இல்லையானால், இவ்வளவு பெரிய பேரண்டம் சுழலுமா? சுழலாது. அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பருப்பொருட்களும், எல்லா கோளங்களும், எல்லா அண்டங்களும் அணுக்களால் ஆனது. அணுக்களினுடைய நிலை பரமணு ஈத்தர் என்ற முறையில மிக குறைந்த பரமணு என்ற ஒரு நிலையில இருக்கக்கூடியது, அதுவும் அலை வடிவத்திலே இருக்கிறது. இத இன்றைக்கு நாம விளக்க முடியும். ஆனா அந்த காலங்கள்ல விளக்க முடியாத பொழுது மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கணும், அவனுக்கு அறத்தை கற்பிக்க வேண்டும், அவன் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற பொழுது கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார், கிரியேஷன் தியரி என்று சொன்னார். கிரியேஷன் தியரி என்று சொன்னால் கடவுள், அதிலே நம்முடைய அறிவு எல்லா காலத்திற்கும் பொருந்த வேண்டும், முரண்படக்கூடாது. அப்போ படைப்பு தத்துவத்துல கடவுள் ஒன்றை படைத்தார் என்றால் எதை வைத்துக் கொண்டு அதை படைத்தார் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. படைக்கின்ற கடவுள் எங்கே நின்று கொண்டு படைத்தார் என்பதற்கு பதில் இல்லை. ஆக கிரியேஷன் தியரி, நமக்கு மேல் ஒன்று இருக்கிறது, அவன் நம்மை படைத்தான், அதனாலே நம்முடைய வாழ்க்கையை ஒழுக்கமும் நீதியுமாக வாழ வேண்டும் என்று ஆசை காட்டி அச்சமூட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது, நல்ல நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிறகு வருவது பர்மனன்ஸ் தியரி என்பது, அதாவது பார்க்கின்ற பிரபஞ்சம் அது எப்பொழுதும் இருப்பது இருந்து கொண்டுதான் இருந்தது என்று சொன்னால் அதிலேயும் முரண்பாடு வரும். ஏனென்றால் மாறிக்கொண்டே இருக்கிறது. நீங்க கண்களுக்கு நீங்கள் இரவு வானத்துல பார்க்கிறீர்கள் என்றால் எரி நட்சத்திரம் பார்க்கலாம், சில சேட்டலைட் என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் தானே எரி கற்களாக மாறுவதை பார்த்திருக்கலாம், சில கோளங்களும் எரி கற்களாக மாறும். சொல்ல போனால் நம்முடைய பூமி கிரகமும் ஒரு காலத்திலே எரி நட்சத்திரமாக மாறி சூரியனால் ஈர்க்கப்பட்டு விடும். அப்போ எல்லா கோள்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் தென் தெர் இஸ் நோ பர்மனன்ஸ். மாறிக்கொண்டே இருக்கிறது, பர்மனன்ட் என்று சொன்னால் யார் அதை நிர்வகிக்கிறார் என்கின்ற ஒரு கோணத்திலும் அதற்கு விடை இல்லை. அதுவும் அதனால் அதுவும் அறிவிற்கு முரண்பாடானது. அதன் பிறகு பிக்பேங் தியரி என்று ஒன்று வருகிறது. அது ஒரு பொருள் இருந்தது, அது வெடித்தது, வெடித்து சிதறியதான் பிரபஞ்சமாக மாறியது. அந்த சிதறிய பிரபஞ்சத்திலே மற்ற துண்டு துண்டாக வந்த பொருள்களிலே நாம் பூமியிலே இருக்கிறோம் என்று சொன்னால், வெடித்து சிதறிய பொருளுக்கு முன் என்ன இருந்தது என்கின்ற கேள்விக்கும் அங்கே பதில் இல்லை. வெடித்து சிதறியதற்கு யார் அந்த இடத்துல இருந்து மாறாத தன்மையில இப்ப இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறது, அப்போ இதனுடைய முடிவு என்ன என்பதற்கும் பதில் இல்லை. அதனாலே அதிலும் அறிவிலே முரண்பாடு. அடுத்து மாயா தத்துவம் என்ற முறையில நீங்க பார்க்கிற எல்லாமே மாயை, மயக்கம் என்று சொல்லுவது. அது புலன் சார்ந்து, புலன்களினுடைய இயக்கம் சார்ந்து பிரபஞ்சத்துல துன்பம் அனுபவிக்கிற பொழுது, இனிமையும் இன்பமும் துன்பமும் மாறி வருகிற பொழுது, நீங்கள் இன்பம் சார்ந்து வாழ்வதுதான் உண்மை நிலை, துன்பம் வரவைக்கக்கூடிய புலன் மயக்கத்தில் வாழுவது மாயை என்று சொல்வதற்கு அடிப்படையாக வந்ததுதான் இந்த தத்துவம். இந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் வந்ததுதான் மாயா தியரி, மித்தியா என்று சொல்லுவது. பிரபஞ்ச பரிணாமம், அதாவது பிரபஞ்சம் இறைவனே பிரபஞ்சத்தை தானே அவனாக உருவானான், பிரபஞ்ச ஆற்றலே இறை ஆற்றலே பிரபஞ்சமாக வெளிப்பட்டு நிற்கிறது என்பதற்கு ஒட்டி வந்தவர்கள் எல்லாம் நம் நாட்டிலே வாழ்ந்த சித்தர் பெருமக்கள். இந்த பிரபஞ்சமே, இந்த இறைவனே பிரபஞ்சமாக வந்திருக்கிறான் என்று சொன்னதை முதல் குரலிலே வைத்தார் ஆதி பகவன்
முதற்றே உலகு. முதற்றே என்று சொன்னால் அதுதான் முதலானது என்பது மட்டுமல்ல, அதுதான் அடிப்படை, பிரித்தேற்ற ஏகாரம் என்று இலக்கணத்துல வரும். அப்போ முதற்றே உலகு என்று சொன்னால் அதுதான் இறைவன் முதல் என்று சொன்னால், முதல்னு ஒன்று சொன்னால் முன்பு என்ற ஒரு அர்த்தம் இருக்கும். இன்னொன்று அவன்தான் மூலதனம். நீங்க வியாபாரத்துல எவ்வளவு முதல் போட்டீங்க என்று சொல்லுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எவ்வளவு பொருளை மூலதனத்தை போட்டீங்க என்று அர்த்தம். அதைத்தான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எப்படி அச்சரங்களுக்கு இயல்பு நாத மாத்திரையில ஆ முதன்மை கொள்ளுகிறதோ இறைவன் அவனே இயல்பாக பிரபஞ்சமாக இருக்கிறான். முதல் அவன் முதற்கொண்டு இந்த பிரபஞ்சமே அவனாக இருக்கிறான் என்று வருகிறது. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தால் இறைவனிலேயே எழுச்சி பெற்று அணுக்களாகி, அணுக்கள் கூடி நாம் பாடுவது போல ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகள் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணதல் இயக்கமாகி நீதி நெறியுணர் மாந்தராகி. ஆக இந்த மாந்தராகி என்கின்ற நிலை வரைக்கும் எங்க இருந்து வந்தது? ஆதி எனும் பரம்பொருள். அப்ப நாம் உணர்ந்த விரிந்த அறிவில சிந்தித்த ஒன்று இந்த பிரபஞ்சத்துல ஒன்று இயக்கம், இன்னொன்று இயக்கமற்றது. அப்ப இயக்கமற்றது ஒன்று இருக்கிறது, அது இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளுகிறோம். எப்படி? இப்ப நாம விரிந்த அறிவோடு சிந்தித்தோம். எல்லா கோள்களும் தன்னைத்தானே சுழன்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பொருளை மையம் வைத்து தன்மை துல்லியம் ஒழுங்கு என்ற முறையில சுற்றி சுழன்று வருகிறது. இப்படி சுற்றி சுழன்று வருகிற இந்த பிரபஞ்சத்துல இந்த அணு நிலையிலும் அது சுழற்சி இருக்கிறது. அது அலை வடிவாக இருக்கிறது. அலை என்ற நிலையில சுழல் அலையாக இருக்கிறது. நம் அறிவை கொண்டு இந்த அந்த சுழல் என்று சொல்லக்கூடிய சுழற்சி இன்னும் நாம் நுண்மையோடு மாண்போடு நம் அறிவை செலுத்துகிற பொழுது எந்த பொருள் சுழன்றாலும் சுழன்று கொண்டிருக்கிற பொருளினுடைய வேகம் மையம் நோக்கி வர 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 வேகம் குறைந்து கொண்டே இருக்கும். வேர் தெர் இஸ் நோ மோ சென்டர் இன் த பாயிண்ட் தெர் இஸ் நோ மோஷன் அட் ஆல். அணுவினுடைய மையத்துல சுழலாத ஒரு இடமும் இருக்கிறது. ஆனால் அந்த சுழலாத இருப்பு நிலைதான் சுழன்று கொண்டிருக்கிற அணுவினுடைய வேகத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ பரமணு என்று சொல்லக்கூடிய சுழலலை, பரமணு என்று சொல்லக்கூடிய மைய அணு சுழன்று கொண்டே இருந்தாலும் சுழல்கின்ற அணுவிற்கு மையத்துல தெர் இஸ் அ பாயிண்ட் இன் த மிடில் தெர் இஸ் நோ மூமெண்ட் அட் ஆல் என்ற பொழுது அதுதான் வெளியாக, அதுதான் இயக்கமற்ற பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அணு சுழன்றாலும் மையத்துல வெளியிருக்கிறது. அப்போ ரெண்டு பொருள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒன்று வெளி இன்னொன்று அணு. நம் முன்னு இருக்கிற கேள்வி இதுல எது முந்தி எது பின்னது வந்தது? வெளி முன்ன வந்ததா அல்லது பரமணு என்று சொல்லக்கூடிய சுழற்சி முன்ன வந்ததா என்று பார்த்தால், வெளி என்பது பறந்தது, எல்லை கடந்தது, நீக்கமர நிறைந்திருப்பது. அணு என்று சொல்லக்கூடிய பரமாணு அளவில சிறியது, எல்லையை அடைத்து கொண்டிருக்கிறது, காலத்தாலே சுருங்கப்பாக இருக்கிறது, சுருங்கி இருக்கிறது. அப்போ உங்களுடைய லாஜிக்கல் மைண்ட் என்கின்ற முறையில நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்க என்று சொன்னால், பெரிய பொருளிலிருந்து சிறிய பொருள் வந்திருக்குமா அல்லது சிறிய பொருளிலிருந்து பெரிய பொருள் உருவாயிருக்குமா என்று சொன்னால், விரிந்திருக்கிற அகண்டாகாரம் பேராதார பெருவெளி என்று சொல்லக்கூடிய இந்த சுத்தவெளி, அதுல அகண்டாகாரமாக பரவெளியாக சூன்யமாக நிறைந்திருக்கிற சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய பரந்த ஒரு பொருளிலிருந்துதான் அணு தோன்றி இருக்க முடியுமே தவிர இந்த சிறிய அணுவில இருந்து வெளி வந்திருக்காது. ஆக வெளியில இருந்துதான் அணு தோன்றி இருக்க வேண்டும் என்பதை தர்க்கத்தினுடைய அடிப்படையிலும் விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையிலும் நம்முடைய லாஜிக்கல் மைண்ட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அறிவை கொண்டும் அதை நாம் யூகிக்க முடியும்.
உள்ளபடியே நீங்கள் காந்த தத்துவம் எல்லாமே உணர்வை உணர்ந்த பிறகு அனுபவம் அதாவது அனுபூதியை பெற்ற பிறகு மீண்டும் பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்களை ஒத்து 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 பார்த்து பெரியவர்கள் சொன்ன தத்துவத்தோடும் ஒத்து ஒத்து பார்த்து அதன் பிறகு மனநிறைவு பெற்று மகரிஷி இந்த உலகத்திற்கு வழங்கியதுதான் காந்த தத்துவம். ஆக இது பிரபஞ்சத்துல நாம் அந்த அறிவை கொண்டுதான் அணுகுகிறோம். அந்த அறிவை கொண்டு அணுகுகிற பொழுது ஒன்று வெளி இன்னொன்று வெளி இயங்குவதனாலே வந்த அணு. ஆக அணு அளவிலே சிறியது, வெளியோ எல்லை கடந்தது. அப்ப எல்லை கடந்திருக்கிற கூடிய வெளியில இருந்துதான் சிறிய பொருளாக இருக்கக்கூடிய அணு வந்திருக்க முடியும். சிறிய பொருளாக இருக்கக்கூடிய அணுவுல இருந்து வெளி வந்திருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டுதான் நம்முடைய தர்க்க அறிவுக்கும் லாஜிக்கல் மைண்ட் என்று சொல்லக்கூடிய அறிவிற்கும் எந்த இடத்திலும் முரண்பாடு இல்லாமல் உணர்கிற பொழுது சுத்த வெளியில இருந்துதான் அணு உருவாகி இருக்க வேண்டும். அப்ப அந்த அணுனுடைய இயக்கம் சுழல் அலையாக சுழற்சி அலையாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த வெர்லிங் மோஷன் என்று சொல்லக்கூடிய அலை, இந்த சுழல் அலை சுற்றில் இருக்கக்கூடிய வெளி இதை அழுத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த சுழல் அலைக்கினுடைய வேகம் எப்படி கிடைக்கிறது? சுற்றில் இருக்கக்கூடிய வெளி அழுத்தி கொண்டே இருப்பதனால இந்த அணு பரமாணு தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்ப தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய அணுவிற்கு வெளியில இருந்து வரக்கூடிய அழுத்தம் அதை தொடர்ந்து சுழற்சியிலேயே வைத்திருக்கிறது. அப்ப வெளியினுடைய தன்மை என்ன? ஃபோர்ஸ், அதாவது அழுத்தம். அழுத்தம் வெளியினுடைய அறிவு. ஆக இறைவெளிக்கு ரெண்டு தன்மைகள் சொல்லுகிறோம், ரெண்டுமே பிரிக்க முடியாத தன்மைகள், இன்செப்பரபிள் குவாலிட்டி என்று சொல்லுகிறோம். அழுத்தம் இறைவனுடைய அறிவு, இறைவெளியினுடைய அறிவு, இறைவெளியினுடைய அறிவு அழுத்தம். ஃபோர்ஸ் இஸ் த கான்சியஸ்னஸ் ஆஃப் தி காட், த கான்சியஸ்னஸ் ஆஃப் த காட் இஸ் ஃபோர்ஸ், போத் ஆர் இன்செப்பரபிள் குவாலிட்டி என்று சொல்லுகிறோம். அப்போ ஃபோர்ஸ் அழுத்தம் அதுதான் அதனுடைய அறிவு. அந்த அறிவு எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது, அது எப்பொழுதும் குறைவதே இல்லை என்று மகரிஷி மட்டுமல்ல நம்முடைய உபனிஷத்துக்கள்லையும் பிரம்மசூத்திரத்திலையும் இதற்குரிய விளக்கம் இருக்கிறது. சொல்ல போனால் நீங்க பிரம்மசூத்திரத்துல பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணாஸ்ய பூர்ணமதாய பூர்ணமேவாய பூர்ண வசிஷ்யதே, அதாவது அது பிரம்மம், பிரம்மத்திலிருந்து பிரம்மம் எழுச்சி பெற்றது, பிரம்மத்திலிருந்து பிரம்மம் எழுச்சி பெற்றும் அது குறைவுபடாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த குறைவுபடாமல் அந்த அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் பிளனம் என்று சொல்லுகிறோம். வற்றா இருப்பு என்று மகரிஷி தமிழிலே குறிப்பிடுகிறார். அப்போ வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, இந்த இயக்கத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இயக்குவதனால அந்த காலத்தை அதனுடைய அழுத்தம் நிர்ணயிப்பதனால அதை காலம் என்று சொல்லுகிறோம். அப்போ வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் ஞானும் இணைந்த ஒரு பேரருள் தான் தெய்வம் என்று சொல்லுகிறோம். அம்மா ஏதாவது பேசணுமா? நீங்க கையை யாரோ ரைஸ் பண்றாங்க. என்பது வெளி பரமாணுவே. இப்போ பெரியவர்கள் இந்த ஒன்று இயக்கம் அணுநிலை, இன்னொன்று இயக்கத்திற்கு அடிப்படையாகவும் இருந்து கொண்டு இயக்கத்திற்கு மூலமாகவும் இருந்து கொண்டு இயக்கத்தை முறையாக இயக்கிக் கொண்டும் இருக்கக்கூடிய அழுத்தம், ஆனால் இயக்கமற்றது. இயக்கத்திற்கு மூலமானது, இயக்கமற்றது, ஆனால் இயக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி எந்த இடத்திலும் இயக்கமற்று இருப்பதை சிவம் என்றும் இயங்கிக் கொண்டிருப்பதை சக்தி என்றும் சொல்லுவார்கள். சுவாமி சொல்லுவார், சிவம் சக்தி என்பது வெளி பரமணுவே. சிவம் சக்தி சேர்க்கையே சீர் ஐந்து பூதங்கள், சிவம் சக்தி கூத்துதான் சிறந்த பேரண்டம், சிவம் சக்தி சிறப்புதான்
சீவகோடிகளாகும். ஆக இயக்கமற்ற தன்மையில அது இயக்கமற்றதல்ல, ஒன்றுமில்லாததல்ல, அழுத்தம் அதனுடைய அறிவாக, இறைவனுடைய அறிவு அழுத்தமாக. ஃபோர்ஸ் இஸ் த கான்சியஸ்னஸ் ஆஃப் தி டோட்டாலிட்டி, த கான்சியஸ்னஸ் ஆஃப் த டோட்டாலிட்டி இஸ் த ஃபோர்ஸ். இது ரெண்டுமே பிரிக்க முடியாத அறிவு அசைவென்னும் இரு மறைபொருளாய் அதுவே இந்த உலகமாக பிரபஞ்சமாக இருப்பதாக கண்டேன் மகரிஷி பாட்டு இருக்கிறது. இந்த இரண்டுமே இன்செப்பரபிள் குவாலிட்டி என்று சொல்லுவோம். அந்த அழுத்தம் குறைவுபடாமல் இருக்கிறது அது பிரம்மம். பிரம்மத்திலிருந்து பிரம்மம் எழுச்சி பெற்ற பின்னும் பிரம்மம் அந்த அழுத்தத்தில் அது பிரம்மமாகவே இருக்கிறது என்பது பிரம்மசூத்திரம். அதைத்தான் நாம் சொல்லுகிறோம் வற்றாயிருப்பு என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆற்றல் இயக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது வற்றாயிருப்பு. இந்த இயக்கத்தினுடைய இயங்கு ஆரம்பிப்பதற்கும் இயங்கி முடிப்பதற்கும் உள்ள ஒரு நேரத்தை காலம் என்று சொல்லுகிறோம். இந்த காலத்தையும் அழுத்தம் தான் தீர்மானிக்கிறது என்பதனால்தான் காலமும் இறைவனுடைய ஒரு தன்மையாக. அப்போ வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்கின்ற நான்கு தன்மைகளும் அது எப்படி செயல்படுகிற பொழுது, உலகங்களாக செயல்படுகிற பொழுது அதனுடைய குவாலிட்டி என்ற முறையில அவை மூன்று குவாலிட்டியோட வருகிறது. இயல்பூக்கம், பரிணாமம், கூர்தலரம். சொல்லப்போனால் மியூட்டேஷன், எவல்யூஷன் அண்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்று சொல்லுகிறோம். இந்த மூன்று தன்மைகளும் நாம் பிறகு பார்க்கிறோம். இப்போ அணு இருக்கிறது, பரமணு அசைந்து கொண்டிருக்கிறது. இந்த பரமணு இயங்கிக் கொண்டே இருக்கிறது, சுற்றிலும் இருக்கிற வெளி அழுத்திக் கொண்டே இருக்கிறது. இப்ப சுற்றிலும் இருக்கிற வெளி அழுத்தி கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிற அணுவிலும் மையத்தை நோக்கி போக 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 வேகம் குறைந்து கொண்டே போனால் மையத்தில் இயங்காத ஒரு வெளியும் இருக்கிறது. இப்ப நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது மையத்தில் இருக்கக்கூடிய வெளிக்கும் சுற்றிலும் இருக்கக்கூடிய வெளிக்கும் தொடர்பு உள்ளது. மையத்திலே, அணுவினுடைய மையத்திலே இருக்கக்கூடிய வெளி சுத்தவெளி, இந்த சுத்தவெளிக்கும் இந்த அணுவை சுற்றிலும் இருக்கு அழுத்தி கொண்டிருக்கிற சுத்தவெளிக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் சுவாமி சொல்லுவாங்க, ஒரு பஞ்சு இருக்கு, பஞ்சை தூக்கி நீங்க தண்ணிக்குள்ள போடுறீங்க. இப்ப ஸ்பாஞ்சு நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப அந்த ஸ்பாஞ்சை தண்ணிக்குள்ள போட்ட உடனே அது நனைஞ்சிடும், அது தண்ணிக்குள்ள மூழ்கிடும். இப்ப மூழ்கின பிறகு நம்ம பார்க்கிறோம். இப்போ ஐயா சொல்லுங்க, ஒரு 5 மினிட்ஸ் தான் அங்க இருக்கு. 5 மினிட்ஸ்ல முடிக்க முடியல. சரிங்க ஐயா. சரி ஓகே, நான் 5 மினிட்ஸ் கஷ்டம், பட் இன்னொரு வகுப்பு வேணா வைத்துக் கொள்ளலாம். வாழ்சோளமுடன் ஆக பஞ்சுக்குள்ள நீர், நீருக்குள்ள பஞ்சு என்ற முறையில இறைவன் என்று சொல்லக்கூடிய இறைவெளிக்குள்ளாக அணு, அணு நிலைக்கு உள்ளாக இறைவன். அதே போல நீங்க ஏதோ ஒரு பயிர், ஏதோ பச்சை பயிரோ ஏதோ ஒரு நீங்கள் ஊற வச்சாலும் கூட அந்த பயிர் நல்ல ஊர்ன பிறகு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பயிருக்குள்ளாக நீர், நீருக்குள்ளாக பயிர் என்று சொல்லுவாங்க. அதுதான் சுவாமி சொல்லுவாங்க, பரம அணுமுதலாய் பார்வின் வீண்வினைத்தும் பம்பரம்போல் மிதந்து உருண்டு உன்னில்லாடும். தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன், தத்துவ தற்பரனாக என்னை உன்னுள் உணரப்பெற்றேன். அப்ப பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை ஆற்றலுக்கும் இறைவன் காரணம். அந்த அடிப்படை ஆற்றலினுடைய எழுச்சி பெற்று பின்னப்பட்ட இயங்கிக் கொண்டிருக்கிற பொருளினுடைய வேகத்தினுடைய இயக்கத்திற்கும் அவன்தான் காரணம். அந்த வேகத்தினுடைய இயக்கம் ஒரு சீரமைப்பாக, ஒரு தன்மை, ஒரு துல்லியம், ஒரு ஒழுங்கு என்ற முறையில அது சீராக இயங்கிக் கொண்டிருப்பதற்கும் இறைத்தன்மைதான் காரணம். அந்த பரமணு என்று சொல்லக்கூடிய புலன்களால உணரப்படியாத ஒரு துகள், அதை நீங்கள் எந்த கருவியை கொண்டும் எந்த வித புற அமைப்பை கொண்டும் உணர முடியாது. தவத்துலதான் நாம் உணர முடியும். நம்முடைய தவத்துலதான் அதனுடைய அகக்காட்சியாக மகரிஷி உணர்ந்து அதை நமக்கு ஓதி இருக்கிறார்கள். அப்படி அந்த பரமணு என்று சொல்லக்கூடிய அதை ஏன் முடியல, விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்ளல, விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கு ஏன் தொலைவு என்று சொன்னால்,
எது கண்களால பார்க்க புலன்களால உணர முடியவில்லையோ, எதை கணிக்க முடியவில்லையோ விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாது. அதாவது எதுவெல்லாம் ஃபோர்ஸ், வால்யூம், டைம், டிஸ்டன்ஸ், இந்த நான்கு அளவைகளை கொண்டு எவற்றையெல்லாம் கணிக்க முடியவில்லையோ, எது இந்த அளவைகளுக்குள்ள வரவில்லையோ அதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இறைவெளியாக இருக்கக்கூடிய பேராற்றல், அதனுடைய அடுத்த பரிணாமமாக இருக்கக்கூடிய சுழல் அலை, அந்த சுழல் அலையில இருந்து நிழல் விண்களாக வரக்கூடிய விரிவு அலை, அந்த விரிவு அலையும் ஒரு கண்களுக்கு புலப்படாத ஆனால் குறைந்த கால அளவே இயங்கக்கூடிய ஒன்று. எப்படி என்று சொன்னால், எப்படி இந்த விரிவு அலை வருகிறது என்று பாருங்க. ஒரு ஃபேன் சுழல்கிறது, ஃபேன் சுழல்கிற பொழுது ஒரு காற்று அதில் ஏற்படுகிறது. ஆனால் அந்த ஃபேன்ல இருந்து ஒரு விரிவு காற்றாக சுற்றில இருப்பவர்களுக்கும் அது போய் சேர்கிறது. அதே போல விளக்கை ஏற்றுகிறோம், மெழுகுவர்த்தியை ஏற்றுகிறோம், அந்த சுடற்பகுதி ஒரு வெளிச்சம் என்ற ஒன்று இருக்கிறது, அது சுழல் அலை என்று வைத்துக் கொள்ளலாம். அதுல இருந்து அறை முழுவதும் ஒரு வெளிச்சம் பரவுது பாருங்க, அது விரிவு அலை, அதாவது ஸ்ப்ரெட்டிங் வேவ் என்று சொல்லுகிறோம். ஆக எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் சுழல்கின்ற பொருளில் இருந்து ஒரு விரிவு அலை வெளியேறிக்கொண்டே இருக்கும். அந்த விரிவு அலையும் சுற்றில் இருக்கிற வெளி அழுத்துவதனால அதுவும் ஒரு நிழல் விண்ணாக, அந்த விரிவு அலையும் ஒரு குறைந்த கால அளவு மட்டுமே அது நீடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மீண்டும் எங்க போகும், மீண்டும் சுற்றில் இருக்கிற சுத்த வெளியில போய் தான் நிற்கும். அந்த சுத்த வெளியில குறைந்த கால அளவு தான் அது நீடிக்க முடியும் என்பதனால அது சுத்த வெளியிலேயே கரைந்து விடுகிறது. அப்ப விரிவு அலையில இருந்து வெளிவருகிற சுழல் அலை மீண்டும் சுற்றிலும் இருக்கிற வெளியோடு சுழல் அலையாக கரைகின்ற ஒன்றைத்தான் நாம் காந்தம். ஏன் காந்தம் என்று சொல்லுகிறோம், சுற்றில் இருக்கக்கூடிய வெளி அணுவை உள்நோக்கி அழுத்துகிறது, மையத்தில் இருக்கிற அணு அதை உள்வாங்குகிறது, அதை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லுகிறோம். சுழல்கின்ற அணு அதை வெளியை வெளிநோக்கி தகர்கிறது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று சொல்லுகிறோம். ஆக இறைவெளி மையத்திலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், சுற்றிலும் அழுத்துகிறது, அப்படி அழுத்துகிற பொழுது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ். வெளி சுழல் ஆரம்பிக்கிற பொழுது அதுல இருந்து வெளிப்படுகிற அலை வெளியை தள்ளுகிறது, வெளிப்புறம் நோக்கி தள்ளுகிற பொழுது அது விரிவு அலையாக இருக்கிறது. அந்த விரிவு அலைதான் அது தன்னுடைய வெளியிலே கரைகிற பொழுது அது விரிவலையாக தள்ளும் மாற்றலாக கரைகிற பொழுது காந்தமாகிறது. இந்த காம்பினேஷன் தள்ளும் மாற்றல், கொள்ளும் மாற்றல், ஆகர்ஷண சக்தி, பிரதிகர்ஷண சக்தி, இந்த இரண்டினுடைய கூட்டுதான் காந்தம் என்று சொல்லுகிறோம். இப்ப காந்தத்தை ஏதாவது உருவாக்கணுமா, யாராவது உருவாக்க வேண்டுமா என்றால் தேவையில்லை. ஏற்கனவே பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம் தான் நிரம்பி இருக்கிறது. வெளியும் அணுவும் சேர்ந்த இடம் எதுவோ அது பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர வான்காந்தம் நிரம்பி இருக்கிறது. அந்த வான்காந்தம் முழுவதும் நிரம்பி இருப்பதுதான் பிரணவம். அது ஓங்காரம் என்று சொல்லுகிற பொழுது அது நீடித்து இழைக்க முடிய நிலைக்காது, சுத்த வெளியிலேயே கரைந்து விடுவதனாலே அந்த ஸ்ப்ரெட்டிங் மோஷனை, ஷேடோ பார்ட்டிகளை, விரிவு அலையை நாம் காந்தம் என்று சொல்லுகிறோம். அப்போ இயக்கமற்ற ஒரு சுத்த வெளி, அதுல இருந்து எழுச்சி பெற்ற நிலை இறைவெளியே, தன் இருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல், செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், தன் இருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல். ஒன்றும் இல்லை, நீங்க துண்டு, நல்ல ஈரத்துண்டை எடுத்துக்கிட்டு நீங்க நல்லா முறுக்குனீங்கன்னா என்னாகும், முறுக்கி கொண்டே போகிற பொழுது ஒரு இடத்துல முடிச்சு விடும், அதுவே சுழலும். இப்போ அதே போலதான் நீங்க சுற்றிலும் அழுத்தி கொண்டே இருந்தால் அந்த அழுத்தம் ஒரு இடத்துல முடிச்சு விழுது பாருங்க, அந்த முடிச்சு விழுகிற இடம்தான் அந்த கன்சிஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்ற இடத்துல முடிச்சு விழுகிற இடம்தான் சுழல் அலையாக பரமணுவாக இருக்கிறது. இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அப்ப அந்த திரிவு அதிகப்படுத்தப்படுத்த, எப்படி துண்டை முறுக்க 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 ஈரத்துண்டை முறுக்கிற பொழுது அது தானே அதுல ஒரு முடிச்சு விடும், அது தானே சுழலும். அதே போலத்தான் நீங்க இருக்க 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 இந்த அணுவும் சுழன்று கொண்டே இருக்கும், அதுல மடிப்பு விழுந்து கொண்டே இருக்கும்,
நாம ஏதோ கற்பனையில ஒரு அணு ரெண்டு அணு என்பதாக இல்ல, பிரபஞ்சம் முழுவதும் அலை இயக்கம் பரவி இருக்கிறது. நாம் பார்க்கிற பிரபஞ்சம் வினாடிக்குள்ளாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஒன்று இறைவெளி, இரண்டாவது சுழலலை, மூன்றாவது விரிவலையாக கரைகிற காந்தம். இந்த மூன்றும் பொருள்களுக்கு, அதாவது புலன்களுக்கும் கருவிகளுக்கும் தட்டுப்படாத ஒரு தன்மை இருப்பதனால விஞ்ஞானம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவையெல்லாம் மறைபொருள் என்று சொல்லிவிட்டார். மெய்ஞானிகள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இந்த மறைபொருளை விளங்கி கொண்டு விட்டால், இந்த மறைபொருளை அவர்களுக்கும் விளங்கி கொண்டு விட்டால், ஐன்ஸ்டைன் சொல்லக்கூடிய ஸ்பேஷியோ டைம் என்ற இடத்திற்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டெட் எண்ட், அதாவது சிக்கல்கள் எல்லாம் சுவாமி சொல்வது போல தீர்ந்துவிடும். அவர்கள் உள்ளமும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஒரு தெளிவுக்கு வந்துவிடும். அந்த தெளிவிலே மனிதனுடைய அறிவு விரிவடைகிற பொழுது, இந்த பிரபஞ்சமே எல்லாவற்றாலும் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு இடத்துல எழக்கூடிய ஒரு துன்பம் மற்ற பொருள்களையும் மற்ற ஜீவனையும் பாதிக்கும் என்பதை உணர்வு பூர்வமாக மனிதன் தெரிந்து கொண்டால், அவன் உள்ளத்திலே அன்பும் கருணையும் தானாகவே மலர்ச்சி பெறும். அப்படி அன்பும் கருணையும் தானாகவே மலர்ச்சி பெற்றுவிட்டால், இதை விஞ்ஞானிகள் அறிவுபூர்வமாக உணர்ந்து கொண்டு விட்டார், இந்த உலகம் தானாகவே சொர்க்கமாக மாறும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று பாடிய தேவாரம் போல, இந்த மண்ணை சொர்க்க பூமியாக மாற்ற முடியும். அது மாற்றுவதற்கு நீங்கள் இதை எங்குமே இன்றைக்கு விஞ்ஞானத்துல பயன்படுத்துகிறோம். நேரம் இல்லாததுனாலே நான் அதிகமாக இதை விரிக்க விரும்பல. நீங்க எளிமையாக நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக மாறும். ஆற்றலை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். ஏனென்றால் ஆற்றல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வற்றா இருப்பு. அந்த வற்றா இருப்புல இருந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஒரு வகையான ஆற்றல், இந்த கூட்டு அணுக்கள் எப்படி நெருங்கி இயங்க துவங்குகின்றன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு நேரம் தேவைப்படும். மையத்தில் இருக்கக்கூடிய வெளி விரிவடை அடைய சுழற்சி குறையும். அப்படி சுழற்சி குறைகிற பொழுது, சுழற்சி அதிகமாக இருக்கிற அணு சுழன்று வரும் என்ற இடத்துல அணு கட்டமைப்பும், அதுல இருந்து மாலிக்யூல் என்ற நிலையில பௌதிகம் துவங்குகிறது என்பதையும் நேரம் இருக்கிற பொழுது பின்னாலே நாம் உணர்வோம். அடிப்படையாக பார்த்தீங்க என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்துல நம்முடைய ஜெனரேட்டர் மோட்டர் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா கூட, சுற்றிலும் இருப்பதை பார்த்தீங்க என்று சொன்னா, ஜென்ரேட்டர்ல அதற்கு பெயர் ஸ்டேட்டர் என்று சொல்லுவாங்க. அந்த காந்த சக்தி அதுல எப்பொழுதும் நிரம்பி அதனுடைய ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கும். மையத்துல ஒரு சுழற்சி பொருள் இருந்து கொண்டே இருக்கும். அது சுழன்றால் அந்த ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதை வந்து இந்த சுழற்சி வெட்டுகிற பொழுது, இந்த சுழலக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய மின், அந்த செப்பு கம்பியில மின்சாரம் வரும். இதுதான் ஆற்றல் மின் ஆற்றலாக மாறுகிறது. அதாவது ஜெனரேட்டர்ல பார்த்தீங்க என்று சொன்னால், காந்தக்கள் சுற்றில் இருக்கிறது, மையத்துல சுழற்சி சுழற்றி கொண்டே இருக்கிறாங்க. டர்பைன் என்று சொல்லுவோம், அது நெய்வேலியில நம்ம சொல்றோம் தெர்மல் பவர் என்று சொல்லுகிறோம். அணுமின் நிலையத்துல அதையே அணு சிலையை வைத்து ஹீட் பண்ணி சுழற்றுகிறார்கள். இந்த சுழற்சியினால ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி, அதைத்தான் அடிப்படை சூத்திரத்துல சொன்னேன், energy can be transformed from one form of energy to another form of energy. appo mechanical endra muraila sulachi yerpaduthugira bodhu gaanda pulanai oru min kambiyai kondu naam kurukke paaya vidugira bodhu ange gaandam kuvindu minnaatralaga maatrapadugirathu. idu swami ki solluvaanga adikadi gaandam ella edathilum irukku. neenga oru edathila kuvichinaa andha kuvithu adhe edathila nirutha mudiyadhu, adu odidum. அது ஓடுற காந்தத்தை மின்னோட்டமாக நீங்க விளக்குல கொடுக்கலாம், அதன் பிறகு ஃபேன்ல கொடுக்கலாம். அந்த அழுத்தம் ஆற்றல் அது வெளிச்சமாக அல்லது ஒரு சுழற்சியாக நாம மாற்றி பார்க்கலாம். அப்போ ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்ற சூத்திரமும், இந்த வகுப்பு முழுவதும் எடுத்துக்கொண்ட நோக்கம் இந்த ரெண்டினுடைய அடிப்படை தான். இதை தாண்டி பயணிப்பதற்கு நேரமும் அவகாசமும் இல்லை என்ற முறையில, எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று
அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகள் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறியுணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி முடிந்த முடிவாக எவ்வளவு தத்துவம் தெரிந்து கொண்டாலும் அனுபவபூர்வமாக அனுபூதியாக உங்கள் கைவல்யமாக மாறுகிற பொழுது முடிந்த முடிவாக வருவது தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற நிலையில இந்த அளவில இந்த காந்த தத்துவத்தை நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளம்.